பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அம்பாசமுத்திரத்தில் ஏஎஸ்பி பல்வீர் சிங் தாக்குதல் நடத்தி பற்களை பிடுங்கியதாக எழுப்பப்பட்ட புகாரில் பல்லுடைப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபரின் மருத்துவ ஆவணங்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்து அவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது பாதிக்கப்பட்ட நபரின் மருத்துவ ஆவணங்கள் வெளியாகியிருக்கிறது. அறிவோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிவமணி வழங்க. சிவமணி சொல்லுங்க, அந்த மருத்துவ ஆவணத்தில் என்னென்ன மாதிரியான விவரங்கள் இடம்பெற்றிருக்கின்றது என தெரிகிறதா? முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக தாரணி, திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்துல உதவி போலீஸ் சூப்பர்னண்டு அங்கே காவல் நிலையத்திற்கு குற்றம் சாட்டப்பட்டிருந்த நபர்களை கொடூரமா தாக்கியதாகவும் அவர் பற்களை பிடுங்கியதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இது தொடர்பாக தற்போது வரை 20 மேற்பட்ட நபர்கள் வந்து புகார்களை அளித்து வெளியே இந்த சம்பவம் வெளியே வந்துள்ள நிலையில அது தொடர்பான விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. அமுதா ஐஏஎஸ் இதற்கான விசாரணையை நடத்தி வருகிறார்கள். இந்த சூழல்ல நாள்தோறும் புதிய ஆவணங்கள் இது தொடர்பாக வெளிவந்த வண்ணமாக இருக்கிறது. தற்போது அந்த அருண்குமார் அப்படிங்கிற சகோதரர் அருண்குமார் மற்றும் அவருடைய சகோதரர் இருவரும் இது தொடர்பாக தாக்கப்பட்ட நிலையில், அதாவது அடிதடி வழக்குல காவல் நிலையம் சென்று அவர்களை பல்வீர் சிங் தாக்கியதாக கூறப்பட்ட நிலையில அவர் தொடர்பான மருத்துவ ஆவணங்கள் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது. அவரை தாக்கி அவரை வந்து நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்ட அவர்கள் பிணையில வெளிவந்த பிறகு அவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் காவல் கிணறு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பல் மருத்துவமனையில தனக்கான பரிசோதனையை மேற்கொண்டதற்கான ஆவணங்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த ஆவணங்கள்ல அவருக்கு 7 முழுமையாக 7 சேதமடைந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது 20 முன்னதாக கடந்த 31 இது தொடர்பாக அவர் வந்து மருத்துவமனையில அதற்கான சிகிச்சையை பெற்றிருக்கிறார். 20 முன்னதாக இந்த பற்கள் உடைக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. அதோட மட்டுமல்லாம அவருடைய 7 சேதமடைந்திருக்கிறது, அடித்து உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு மருத்துவ ஆவணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய சகோதரர் 17 நிரம்பிய நபர், அவரும் தாக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கும் பற்கள் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாள்தோறும் புதிய ஆவணங்கள் தொடர்ந்து வெளியாகி பல்வீர் சிங்குக்கு எதிரான ஆவணங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து வெளிவந்த வண்ணமாக இருக்கிறது. இதுல அவர் மருத்துவ ஆவணத்துல வந்து முழுவதுமாக பற்கள் சேதமடைந்தது, பற்கள் வந்து முழுவதுமாக 7 மட்டுமல்லாத பகுதி பல்வேறு பற்கள் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாரணி. நன்றி சிவமணி. விரிவான